குட் ஈவினிங். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 3.4, 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்க்குறோம். திஸ் இஸ் 12th பிஸ்னஸ் மேத்ஸ், தென் பார்ட் நம்பர் 223. பார்ட் நம்பர் 223, யூ சி த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ராக்கெட் 4 - x பிட்வீன் த லிமிட்ஸ் 0 and 4 வித் எக்ஸ் ஆக்சஸ். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டுன்னு ஸ்டெப்பு வந்து, இதுக்குரிய ஸ்டெப்பு வந்து இப்போ போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூ வாண்ட் டு ரைட் ஏரியா பவுண்டட் பை த கர்வ். ஏரியாக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், இன்டெக்ரல் ஏ டு பி ஒய்டிஎஸ். ஏன் ஒய்டிஎஸ் எழுதுறோம்னா, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, வித் எக்ஸ் ஆக்சஸ்னு வருது. எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா ஒய்டிஎஸ், ஒய் ஆக்சஸ் அப்படின்னா எக்ஸ்டிஒய். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ராக்கெட் 4 - x, தென் லிமிட் என்ன, 0 to 4. நான் எக்ஸை உள்ளே கொண்டு போய்க்கேன். ஸோ தட் 4x - x into x² லிமிட் வந்து 0 to 4 dx. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4x² / 2, தென் -x³/3, லிமிட் வந்து 0 to 4. இப்போ லிமிட் அப்ளை பண்ணு, இது இது என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 ப்ராக்கெட் 4² - 4³/3, தென் லோயர் லிமிட் வந்து 0, அதை அப்படியே விட்டுரு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், 16 2 - 16 - 4³ இல்லையா, 4 × 4 × 4 = 64, தென் இங்கே வந்து பை 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இங்கே 32 இல்லையா. இப்போ இதை அப்படியே கூட எல்சிஎம் எடுக்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பை 3 போட்டு, இது கிராஸ் மல்டிப்ளைனா 3 × 2 = 6 - 64. ஸோ இங்கே 32/3. அப்போ ஆப்ஷன் வந்து 32/3 ஸ்கொயர் யூனிட். இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே என்ன இருக்கு, இது சி, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன், 32/3 ஸ்கொயர் யூனிட். நவ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நவ் சி த செகண்ட் ஒன், ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y ஈக்குவல் டு e⁻²x பிட்வீன் த லிமிட்ஸ் 0 to ∞. லிமிட் வந்து எக்ஸோட லிமிட் கொடுத்துருக்கு. அப்போ ஏரியா ஃபார்ம் தான் இன்டெக்ரல் y dx. நவ் யூ சி த செகண்ட் க்வெஸ்சன். ஸோ ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் டிஎஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to ∞. வாட் இஸ் த ஒய் வேல்யூ, e⁻²x தென் டிஎஸ். இதை இன்டெக்ரேட் பண்ணுறப்போ e⁻²x தென் பை -2, ஏன்னா e⁻X அப்படின்னா e⁻S தான், e⁻−X னா e⁻−X/-1. ஸோ இன் திஸ் வே ஆர் ஐட்டு e⁻−2x/2. ஸோ லிமிட் வந்து 0 to ∞. நவ் அப்ளை த லிமிட். அப்பர் இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம், 1/-2, தென் அப்பர் லிமிட் e⁻∞- லோயர் லிமிட்டு 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1/2 e⁻∞ 0, இன் தென் எனிதிங் பவர் 0 1. ஸோ -, ப்ளஸ் ஆயிரும், இங்கே வந்து ஆஃப். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஆஃப் ஸ்கொயர் யூனிட். நவ் சீ தட் ஆப்ஷன் for the second one, option B is the correct one. Now we see the third question. So third one, area bounded by the curve y equal to 1/x, then between the limits 1 to 2. Now we see third one, area equal to inter limit in 1 to 2, then y dx enna k log illaya. So y equal to 1/x nu irukke. அப்போ இந்த இடத்துல நம்ம 1/x dx, 1/x அப்படின்னா என்ன வரும், லாக் எக்ஸ், லிமிட்டு 1 to 2. நவ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். வாட் இஸ் லாக் ஒன், லாக் ஒன் இஸ்
0 இல்லையா. So log 2 இது வேணா மைனஸ் 0 அப்படின்னு எழுதிக்க. So here the answer for this log 2 ஏரியா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன எழுதணும், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். So for the third question, here which one? Log 2. Option A is the correct one for the third one. One more we see. இதிலேயே பார்த்துடலாம். Now fourth question. If the marginal revenue function of a firm is MR equal to, இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதோட இது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.